Hi sisters. Hi sir. So, மேல வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க நெக் கிட்ட வந்து மாதிரி yellow shade இருக்கும் கீழ வந்து red patch இருக்கும் சோ இது பார்க்கவே ரொம்ப கலரா இருக்கும் சார் இது வந்து green chick conure சார் சோ இவங்க பாத்தீங்கன்னா இவங்க லைஃப் ஸ்பான் வந்து ஒரு 15 plus வருவாங்க சார் மேக்ஸிமம் இது இந்த பேர்ட் வந்து நீங்க பைட் பண்ண வேண்டாம் நம்ம பைட் நம்ம கிட்ஸ் எல்லாம் எடுத்தா சோ ரொம்ப பைட் பண்ணாது பைட் பண்ண மாட்டாங்க சார் ஆக்சுவலா நீங்க வந்து பாருங்க இது நம்ம ஸ்டெப் அப் பண்ணா ஸ்டெப் அப் பண்ணுவாங்க ஆக்சுவலா சோ மேல வந்து நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம் இது பண்ணலாம் ஸோ இது மாதிரி பண்ணீங்கன்னா ஸோ பேர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப லைக் பண்ணும் சார் ஆக்சுவலாக பேர்டு இது மாதிரிலாம் கொஞ்சம் பூசினீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணும் இது தூங்கிடுவாங்க சார் குழந்தை மாரி தான் அதுவும் நீங்கள் எடுத்து நீங்கள் கிட்ஸ்க்கும் கையில் கொடுக்கலாம் பட் நம்மளுக்கும் ஒரு ஆமாம் சார் பைட் பண்ண மாட்டாங்க டேம்டு பொறுத்த வரைக்கும் பைட்டிங் பண்ணுற அந்த கான்செப்டே கிடையாது சார் ஏன்னா நம்ம வந்து ஒரு பேபிலேருந்து எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி ட்ரைன் பண்ணி ஒரு 4 to 5 months கொடுக்குறோம் சார் அவங்களுக்கு டிஎன்ஏ என்ன ஜெண்டர் டிஎன் டெஸ்ட்லாம் எடுத்து தான் சார் நம்ம சேல்ஸ்க்கே போகிறோம் பட் நம்ம கிட்ட வந்து பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக எல்லாமே நம்ம 100% கியூரா கொடுக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் சிக் கார்னியூர் தான் சார் பார்த்தோம் இது வந்து பைனாப்பிள் கார்னியூர் சொல்லுவாங்க சார் இப்போ பார்த்தது விட கொஞ்சம் இது மேலே வந்து உங்களுக்கு லைட் க்ரீனாக இருக்கும் சார் இதே தான் உங்களுக்கு மேலே வந்து பாருங்க எல்லோ கலர் ரெட் கலர் எல்லாம் வரும் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் நேம் வந்து பைனாப்பிள் கார்னியூர் ஸோ இவங்களும் அதேமாதிரி தான் சார் லைஃப் ஸ்பான் வந்து 15 plus வருவாங்க இவங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்கலாம் ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம் நட்ஸ் கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பேர்ட்ஸ் கொடுக்கலாம் சார் நம்ம வந்து பைனாப்பிள் கார்னியூர் பார்த்தா கிரீன் சிக் கார்னியூர் நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லா டாக்கட்டிவ் மாதிரி வேணும் அப்படின்னா சில பேர் வந்து பேசுகிற மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மாங் பேரட் சொல்லுவாங்க சார் ஆக்சுவலாக இது நம்ம வந்து நம்ம பச்சை கிளி மாதிரி தான் சார் இருப்பாங்க ஆக்சுவலாக இவங்க ஆனால் வந்து ஸ்பெயின் ஓரியன்ட் சார் ஸோ அவங்களோட பேரண்டோட ஓரியன்ட் தான் ஆமாம் சார் பட் ட்ரைன் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக நல்லா பேசும் சார் இது என்ன வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கற்றுறீங்களோ பட் பேசும் ஸோ இதுக்கிட்ட நம்ம கிட்ட வந்து ப்ளூ அவைலபிளாக இருக்குது க்ரீனும் இருக்குது சார் நம்மக்கிட்ட ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த போர்டு நீங்கள் நல்லா மேலே பெட் மாதிரி ஒரு அழகாக ஒரு குழந்தை மாதிரி நம்ம தடை கொடுக்கலாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பான் ஒரு 20-25 வருவாங்க சார் இவங்க லைஃப் ஸ்பான் அதான் 20-25 வருவாங்க இவங்களுக்கு சம்பளம் சீட்ஸ் இருக்குது சார் இவங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் போடலாம் நட்ஸ் சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்மால் கார்னியூஸ் பார்த்தோம் சார் க்ரீன் சிக் பைனாப்பிள் கார்னியூரு பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சன் கார்னியர் சார் ஆக்சுவலாக சன் கார்னியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 months போல வந்து க்ரீனிஷாக இருக்கும் சார் ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு அடல்ட் ஆக ஆக உங்களுக்கு ஒரு எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும் சார் ஆக்சுவலாக இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் சார் இவங்களுக்கு இது வந்து கார்னியர்லேயே உங்களுக்கு பிக் கார்னியர் சன் கார்னியர் சொல்லுவாங்க சார் இவங்க இதுக்கும் சேம் தான் அதே சம்பளம் சீட்ஸ் தான் ஃப்ரூட்ஸ் அதே தான் சார் கொடுக்கலாம் இவங்க லைஃப் ஸ்பான் வந்து 15 to 20 கிட்ட வருவாங்க சார் இவங்க லைஃப் ஸ்பான் சார் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இதுவும் டாக்கட்டிவ் தான் சார் இது லாரிகிட் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது என்ன பார்த்தீங்கன்னா ரெயின்போ லாரிகிட் சார் நம்ம ரெயின்போ கலர்ஸ் இருக்குல்ல சார் ஸோ அது மாதிரி தான் சார் ரொம்ப கலர்ஃபுல் இல்லைங்க சார் உண்மையான கலர் தான் சார் நேச்சுரல் கலர் சார் ஆக்சுவலாக இது இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாம்லாம் போட்டிங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடும் சார் ஆக்சுவலாக இது வந்து வாய்ஸ்லாம் நீங்கள் இமிடேஷன் பண்ணும் ஸோ இது வந்து ரொம்ப நீங்கள் தனியாக சிங்கிளாக இருக்கீங்க வீட்டில் பார்த்தோன்னா இது ஒரு உங்களுக்கு வச்சுக்கலாம் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த பேர்டு இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா வந்து சீட்ஸ் எடுக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இது வந்து லிக்விட் ஐட்டம் தான் இவங்க ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகனால இவங்களுக்கு எல்லாமே லிக்விடு தென் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்கலாம் சார் இவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் சார் இது பார்த்தீங்கன்னா நாண்டே கார்னியூர் சொல்லுவாங்க சார் இப்போ நம்ம க்ரீன் சிக் கார்னியூர் பைனாப்பிள் கார்னியூர் சன் கார்னியூர் பார்த்தீங்களா இது வந்து தான் நாண்டே கார்னியூர் சார் இதுவும் நல்லா நம்ம கிட்ட அட்ராக்ட் ஆகும் நல்லா பிளேஃபுல்லான பேர்டு தான் சார் கலர்ஸ் கொஞ்சம் பாருங்க நல்லா க்ரீனிஷாக இருக்கும் அவங்க தலைக்கிட்ட வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் அவங்க கால் கிட்ட வந்து மாதிரி ரெட் கலரில் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி ஒரு ஷோல்டர் மேலே தான் சார் போகுவார் இதுவும் நல்லா பிளேஃபுல் பேர்டு தான் சார் இதுவும் ஏழு வயசோட பாப்போட பிரெயின் நாலேஜ் இருக்கும் சார் ஆக்சுவலா இந்த பேர்டு ரொம்ப நாலேஜான பேர்டு உங்களுக்கு இது நல்லா பேசும் ஒரு 300 words கிட்ட பேசும் ஆக்சுவலா இப்ப பேச மாட்டாங்க
சோ அதே மாதிரி தான் பேர்ட்ஸ் இது ஆப்பிரிக்கன் கிரே கலர் சொன்னீங்க இது மட்டும் தான் இருக்குமா கலர் வந்து கிரே கலர் வந்து இதுலயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு சார் ஆனா பட் வந்து கிரே கலர் தான் இந்த கலர் தான் சார் இது என்னன்னா பாத்தீங்கன்னா சார் நம்ம இந்த மாதிரி பேபில இருந்து எடுத்து தான் சார் நம்ம ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம் சார் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இப்ப கலர்ஃபுல்லா இருக்க லாரி கிட்டு சார் இது நம்ம ஆமா லாரி இப்ப நம்ம கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தினா அதுதான் சார் இது நம்ம இதுல மேல எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம் சார் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆமா சார் கண்டிப்பா சோ நம்ம 2 मंथ्सக்கு நம்ம ஃபீட் பண்ணிடுவோம் சார் சோ நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி கொடுப்போம் ரியலான கலரா ஆமா சார் ரியல் கலர் தான் சார் இது சோ உங்களுக்கு பேபினால உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பஞ்சியா தெரியும் பட் வளர்ந்துட்ட பிறகு தான் சார் நம்ம இது சேல்ஸ் கடை சார் एक्चुअली நம்ம குட்டி சேல் பண்ண மாட்டோம் சோ நம்மளே வந்து ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணி வந்து நிறைய பேர் இப்ப பேர்ட்ஸ் வாங்குறாங்க அவங்க கஸ்டமர்ஸ் சில பேர் வந்து கூண்டலாம் வந்து வெளிய வாங்குவாங்க அதுக்கு எல்லாம் இருக்கு சார் நம்ம கிட்ட டேம்டு கான ஸ்டாண்ட் இருக்கு கேजेस இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் இப்ப நீங்க வந்து இப்ப வீட்டுல ஃப்ரீயா எடுத்து விடுறீங்கன்னா பட் ஸ்டாண்ட் சார் நீங்க வந்து ஸ்டிக் மாதிரி வரும் ஒன்று ஃபுட் ஒன்று வாட்டர் வச்சுக்கலாம் பட் பெரிய ஸ்டாண்டா இருக்கு அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டாண்டா இருக்கு சார் இது கேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேம்டு கேஜஸ் தான் சார் இது உங்களுக்கு மேல இந்த லேடர் வரும் பவுலு ஸோ பட் நல்லா ஒரு ஸ்பேஸ் நல்லா ஒரு இம்போர்ட்டட் கேஜ் தான் சார் இது இது பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் பார்க்க இது லுக்கா இருக்கும் மேல நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வந்து பிக்ல இருந்து ஸ்மால் வெரைட்டி லவ் பர்ட்ஸ் கேஜ்ல இருந்து நம்ம கிட்ட டிராவல் கேஜ்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சார் அவைலபிளா இருக்கு இருக்கு சார் நம்ம உங்களுக்கு ஃபுட்டு அக்சசரிஸ் எல்லாமே இப்படி இருக்குது இங்கே இருக்கு பாருங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு இருக்கு பேர்ட்ஸ்க்கான மெடிசன்ஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு பவுல் இருக்கு லேடர் இருக்கு அக்சசரிஸ் இருக்கு டாகோட ஃபுட்டு எல்லாமே இருக்கு சார் நம்மகிட்ட அக்சசரிஸ் ஏன்னா பேர்ட்ஸ் ஒரு டிராவல் கேஜ் சார் ஆக்சுவலாக இப்போ எங்கன்னா கொண்டு போறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட டிராவல் கேஜ் இருக்கு சார் ஸோ நீங்கள் ஒரு டிராவல் கேஜுக்கு போட்டு நீங்கள் போட்டு நீங்கள் கையில் கார்லேயும் நீங்கள் எங்கன்னா வெளியே கொண்டு போறீங்கன்னா இது கொண்டு போகலாம் சார் உங்களுக்கு நம்ம கிட்ட வந்து ப்ளீடிங் பாக்ஸும் இருக்கு சார் ஆக்சுவலா இப்போ வந்து ப்ளீட் பண்றதுக்காக ஒரு ப்ளீடு தேவையான ப்ளீடிங் பாக்ஸும் நம்ம கிட்ட இருக்கு ஆமா எல்லாமே இருக்கு கேஜஸ் இருக்கு சார் ஹாம்ஸ்டருக்கு அக்சசரிஸ் இருக்கு கேஜ் இருக்கு மேல ஃபுட்டு ஃபிஷ்ஷோட ஃபுட் இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சார் ஓகே ஒன்லி பேர்ட்ஸ் மட்டும் தான் சார் நம்ம பண்றோம்